Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Principles of Accountancy subject la irundhu video series paathirukkom. Adhu endha chapter appadina final accounts. So final accounts of sole trader vandhu important chapter in the principles of accountancy. And the final accounts irukkudiya maximum adjustments eppadi pananum appdi therinjitom appadina definitely nalla mark score pannirlam. Adhe vandhu principles of accountancy subject pass pandradhukku romba romba helpful ah irukum. So indha video la advanced problem in final accounts with 7 adjustments oda nama paakaporam. So, this is the video number 5. Okay, this is the report. There are 4 videos link in the video description. If you want to see that, there is a total of 1 maximum in the chapter. You can see the video for examination purpose. It is definitely useful. If you want to see the videos, you can see the principles of accountancy videos. Particularly, first year BCom related course. There is a subject. That's why exam time comes. You can see it. So, வேற யாராவது செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ் வந்து நீங்க பார்த்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு நினைச்சீங்கனாலும் இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராஷேர் பாலாயுடையோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா சோ நம்ம வந்து இங்க அட்வான்ஸ்ட் ப்ராப்ளம் இன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் So the following are the balances extracted from the ledger of Mr. Karigalan as on 31-3-2013. Karigalan udaya ledger balances or extract panni in the sumla kuduthirukanga. So nariya transactions ledger balances irukku. Ena nariya or advanced problem adala nariya items paru. Second slide liyum nariya items irukku. Adjustment pathinga serial number pathina 4 adjustments irukku. So 7 nu sollirukinga. Inga so 4 dhaan irukku appadina appadi illa kedaadu. Paருங்க closing stock irukku. Salary outstanding ஒரு ஐட்டம் கொடுத்திருந்தாவே நமக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த இடத்துல சேலரி அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் 4 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் அதே இல்லாமல் தேர்ட் பாயிண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபார் டெபிட்டர்ஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அது இல்லாமல் ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸுக்கும் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இதே ஒரு ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஈக்குவல் ஆயிடுது அப்புறம் டெப்ரிசியேஷனும் வந்து 4 அசட்ஸுக்கு வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கு ஆன் பில்டிங் மிஷினரி ஃபர்னிச்சர் அண்ட் சைக்கிள் ஸோ நம்ம ஓவராலாக சொன்னோம் அப்படின்னா மேக்ஸிமம் 7 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேலேயே இந்த ப்ராடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம எந்தெந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருமா ப்ராடக்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருமா பேலன்ஸ் ஷீட் அசட்டா லயபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சம் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் ஸோ கரிகாலன் இஸ் அ ஓனர் அவர் தான் சோல் ட்ரேடர் அவருடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க ஸோ இட் இஸ் அ லயபிலிட்டி ஓகேவா நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கேபிட்டல் இருந்து லெஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் அடுத்தது பில்டிங்ஸும் மிஷினரி ஃபர்னிச்சர் மூணுமே வந்து அசட்டு பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடில் வந்துடும் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் வந்துடும் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து அசட்டு அசட் சைடில் வந்துடும் பேலன்ஸ் ஷீட்ல பர்ச்சேஸும் சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் அப்கோர்ஸ் பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக ஸோ நான் எல்லா சம்முமே வந்து இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இது எந்த அக்கௌண்ட்டில் வருங்கிறத சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே எக்ஸாம்பிளையும் நீங்கள் இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் பார்த்த உடனே எது எந்த அக்கௌண்ட்டில் வரும்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா அல்லது ஏதாவது ஐட்டம் தெரியலன்னா ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் அடுத்து வந்து கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்னு சொல்ல மாட்டேன் ரைட் சைடில் ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் டெட்டார்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரிசர்வ் கிரியேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நமக்கு வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது நம்ம அக்கௌண்ட் சம் போடுறப்ப இதை நான் சொல்கிறேன் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் லோன் அட் 9%ங்கிறாங்க 9% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வந்து நம்ம இந்த கரிகாலன் வந்து வாங்கியிருக்காரு ஸோ இட் இஸ் அ லயபிலிட்டி சேலரிஸ் வந்து ப்ராடக்ட் லாஸ்ட்டில் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸு வேஜஸ்ஸு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும் எக்ஸ்பென்ஸு ரெண்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு போஸ்டேஜ் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ராடக்ட் லாஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்துடும் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ் வந்து மைனஸ் பண்ணும் டியூட்டி பெய்ட் ஆன் அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி இது மாதிரி டியூட்டி பே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பே பண்ணியிருக்கோம் அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் சண்டே கிரெடிட்டாஸ் அசட்டு சண்டே கிரெடிட்டாஸ் லயபிலிட்டி ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் ஒன்று இருந்தது இந்த இடத்துல வந்து ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிறப்ப வேறு எந்த இடத்துல வரும் ஏன்னா ஒரே ஒரு இடத்துக்கு தான் வரணும் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த ரெண்டு ரிசர்வுமே நெக்ஸ்ட் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும் இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஜென்ரலைஸ் சார்ஜஸ் பேட் எல்லாமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அல்லது பேட் எட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸு
கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் வந்து நமக்கு வந்து அசெட்டு ஓகேவா. ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். ரெண்டு ஐட்டம் மட்டும் நான் பேலன்ஸ் வச்சிருக்கேன், ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்ஸ் அண்ட் ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ். இந்த ரைட் அண்ட் ரெண்டு ஐட்டம் மட்டும் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வரும், அது எங்கேயா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது அதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸ்டாக் ஆன் 31/3/2013 அப்படிங்கிறது வந்து இயர் எண்டு, இயர் எண்டுனா க்ளோசிங் ஸ்டாக்கு. அப்போ 14,000 ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்லையும் அசட் சைட்லையும் வந்துடும் பேலன்ஸ் ஷீட்டில். அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து 4 எக்ஸ்பென்சஸும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல, அதாவது வேஜஸ் மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸாக வேஜஸோட ஆட் பண்ணி பண்ணணும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடில் வந்துடும். சேலரி, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் மூணு அவுட்ஸ்டாண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறனால அவுட்ஸ்டாண்டிங் தீஸ் த்ரீ எக்ஸ்பென்சஸ் வந்து வில் பி ஷோன் இன் தி டெபிட் சைட் ஆஃப் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் வந்து லயபிலிட்டி சைடில் அப்கோர்ஸ் வந்துடும். அப்புறம் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் ஒரு ரைட்டாக இருக்குது, இங்கேயும் ஒரு ரைட்டாக இருக்குது, இங்கே புதுசாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க 5%. அதே மாதிரி ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டார்ஸும் வந்து இப்போ 2.5% கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஐட்டம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது, இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஸ்டம் போடுறப்ப நான் சொல்கிறேன். அப்கோர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மட்டும்தான் வரும். நம்ம அப்புறம் பேலன்ஸ் ஷீட் எப்படி வருது நான் சொல்கிறேன். அடுத்து ப்ரொவைட் டெப்ரிசியேஷன் வந்து பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், சைக்கிள், 4 அசட் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிடுவோம் அந்தந்த அசட்டுக்கு கால்குலேட் பண்ணி. அப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடில் கன்சர்ன் அசட்லேருந்து அந்தந்த பர்டிகுலர் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி போட்டுருவோம். ஏன்னா டெப்ரிசியேஷன் மேக்ஸிமம் எல்லா சம்மிலையும் இருக்கும். இப்போ வந்து ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸும் ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் சம் போடுறப்ப, ஆன்சர் போடுறப்ப நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஸோ ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க, ட்ரேடிங் அண்ட் ப்ராடக்ட் லெஸ் அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் கரிகாலன் ஃபார் த இயர் ஹண்ட்ரட் 31 மார்ச் 2013 சொல்லிட்டு நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே நம்ம போஸ்டிங் கொடுத்துருக்கோம். அந்த அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இருக்குது, வேஜஸோட அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஆட் பண்ணுன்னு சொன்னேன், அதை ஆட் பண்ணி போட்டாச்சு. டியூட்டி அண்ட் பர்ச்சேசஸ் வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் லெஸ் பண்ணிட்டு 1,20,000 அவுட்டரில் போட்டிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துடும், ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நம்ம போட்டு பேலன்ஸ் பண்ணுறப்ப கிராஸ் ப்ராஃபிட் ஆன்சராக வருது 20,900 கேரி டவுன் டு கேரி டவுன் போட்டிருக்கோம். இது ப்ராட் டவுன் டு ப்ராட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போவோம். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 20,900 போட்டோம். இதில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம். சேலரிஸ் வந்து 4,400 சம்பளம் கொடுத்துருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் என்னால் ஆட் பண்ணி அவுட்டரில் போட்டுக்கலாம். ரெண்ட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது வந்து 2,750 கொடுத்துருக்காங்க சம்பளம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 250 அவுட்ஸ்டாண்டிங்னால ஆட் பண்ணி அவுட்டரில் போட்டுக்கலாம். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், போஸ்டேஜ், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் எல்லாமே இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் முதலே சொல்லியிருந்தேன். ப்ராட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட்ல வரும்னு அதே மாதிரி போட்டோம். இப்போ வந்து கிரெடிட்ல ஐட்டம்ஸ் ரெண்டு ஐட்டம் இருக்கு நான் சொல்றேன். இப்போ அடுத்த ஸ்லைடில் இங்கே என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு 375 இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சம்பள அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க 75,000 ருபீஸ். அப்போ டோட்டல் 450. சப்போஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்ல இல்லைனாலும் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு நான் இப்போ சொன்ன சம்பு நான் போய் சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், லோன் அட்டு 9% இன்ட்ரெஸ்ட்ல லோன் வாங்கியிருக்கோம் 5,000 ருபீஸுக்கு. அப்போ இயர்லி வந்து 9% இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பே பண்ணணும், அது எக்ஸ்பென்ஸ் இல்லையா. இப்போ 5,000 லோன் அமௌண்ட்டுக்கு 9% போட்டிங்கன்னா 450 வருது, 450 இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பே பண்ணோம். ஆனால் இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து 375 தான் பே பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ 450 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னா 375 தான் பெய்டுனா இன்னும் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வேணும், கொடுக்காத இன்ட்ரெஸ்ட் வந்து 75 இருக்குன்னு அர்த்தம். அந்த 75 தான் நம்ம வந்து இங்கே ப்ராட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ புரியுது இல்லையா, இது ஒன்று ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுக்கலன்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறப்ப நம்ம இந்த இப்போ நான் சொன்ன விளக்கம் தேவையில்லை, ஆனால் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் லோன் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் மறைஞ்சிருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இன்டெரக்டாக இருக்கும், அதனால அதை நம்ம ஆட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். அப்போ பேட் எட்ஸ் சம்பளம் இருக்கு போட்டுக்கலாம். ப்ரொவிஷன் தான் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஜென்ரல் சார்ஜஸ் போட்டுக்கலாம், இந்த ப்ரொவிஷனும் நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 அட்ஜஸ்ட்மெண்ட், 4 அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி இன்னரில் போட்டுட்டு அவுட்டரில் டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொவிஷன் வந்து கால்குலேட் பார்க்கணும் ஓகேவா. ஸோ சம்மில் ட்ரையல் பேலன்ஸில் என்ன இருக்குன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் ஆன் டெட்டார்ஸும் ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது, நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் வரேன், இப்போ தான் நான் சம்முக்கு போகிறேன். பாருங்கள் இங்கே பாருங்கள், ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்ஸ் 400 இருக்குது ஓகேவா. இது டெபிட் கிரெடிட் கிடையாது, ஜஸ்ட் லெஜர் பேலன்ஸஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல் ரிசர்வ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து லயபிலிட்டி ஓகேவா.
ஸோ ட்ரையல் பேலன்ஸில் வந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுக்கு வந்து ப்ரொவிஷன் அல்லது ரிசர்வ் கொடுத்துருந்தாலும் கொடுத்துருந்தா அது வந்து ஓல்டு ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஓல்டு ப்ரொவிஷன் அல்லது ஓப்பனிங். ஓகேவா, ஓப்பனிங் ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ். டெட்டார்ஸுக்கே வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக, டிஸ்கவுண்ட் கொடுத்தா டெட்டார்ஸ் நம்ம அமௌண்ட் கொடுக்கணும் கஸ்டமர், அவனுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்கல, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம்னா ரிசர்வ்ங்கிற வார்த்தையே வராது, நம்ம ப்ராடக்ட்ல டெபிட் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ்னு சொல்லி. ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு ரிசர்வ் வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். அப்போ ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருந்தா ஓல்டு ப்ரொவிஷன் அர்த்தம். ஓகேவா, ஓல்டு ரிசர்வ் அல்லது ஓல்டு ப்ரொவிஷன், ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸாக இருந்தாலும் சரி, ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்டு ப்ரொவிஷன். ஓல்டு ப்ரொவிஷன் ப்ரொவிஷனுங்கிறது லயபிலிட்டி தான். அப்போ ஓல்டு இப்போ ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ்ங்கிறது ஓல்டு வந்து 200 இருக்கு. இது வந்து ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஓல்டு ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிறப்ப ஒரு இடத்துல தான் நமக்கு வரணும். இது 400 இருக்கு. இப்போ நம்ம எங்கே வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரெண்டு ஓல்டு ப்ரொவிஷனுமே ரிசர்வுமே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ரொவிஷன் அப்படின்னாவே நமக்கு கிடையாது லயபிலிட்டின்னு சொன்னேன். ஓகேவா, அதாவது கிரெடிட் பேலன்ஸ். அதனால அதை கொண்டாந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் எழுதிடுங்க. ஓகே, ஓல்டு ப்ரொவிஷன் ரெண்டுமே கிரெடிட் சேல 400 அண்ட் 200 ரெஸ்பெக்டிவ்லி நீங்கள் போஸ்டிங் கொடுத்துருங்க. இப்போ புதுசு கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்போ நீங்கள் டோட்டல் வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ டெட்டார்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சண்டே டெட்டார்ஸ் 10,000 இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரொவிஷன் எவ்வளோ கிரியேட் பண்ணுறாங்கன்னா, ப்ரொவிஷன் மெயின்டைன் தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெயின்டைன் த ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5% கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதே சண்டே டெட்டார்ஸ்க்கு மேலே ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸுக்கும் 2.5% கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது சண்டே டெட்டார்ஸ் மேலே வந்து சண்டே டெட்டார்ஸில் பேட்ஸ் டவுட்ஃபுல் டெட்ஸ் ரிசர்வ் வந்து 5%, அதே டெட்டார்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் ரிசர்வ்க்கு 2.5%. இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிட்டு அதை வந்து சண்டே டெட்டார்ஸில் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் டிஸ்கவுண்ட்க்கு உண்டான ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த சம்மலையே, இதுதான் ஹைலைட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா, ஸோ 10,000 டெட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, டவுட்ஃபுல் டெட்ஸ் ரிசர்வ்க்கு 5%, டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் ரிசர்வ்க்கு 2.5% கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வரேன், இங்கே நான் போடுறேன். இப்போ வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நியூ ப்ரொவிஷன், ஓல்டு ப்ரொவிஷன் என்ன பண்ணோம், கிரெடிட் சைடில் இங்கே போட்டாச்சு. ரெண்டு ரிசர்வுமே கிரெடிட் சைடில், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்னாலும் சரி, ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஓல்டு ப்ரொவிஷன், ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து கிரெடிட் பேலன்ஸு கிரெடிட் சைடில் போஸ்டிங் கொடுத்துருங்க. இப்போ நியூ ப்ரொவிஷன் கேல்குலேட் பண்ணுறப்ப பாருங்கள், 10% டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக நியூனும் கொடுத்துருக்கேன். கேல்குலேட் பண்ணுறத வந்து, ஏன்னா நியூ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறப்ப ப்ராஃபிட்லேருந்து தான் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ப்ராஃபிட்டை நம்ம ரிடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் டெபிட் சைடில் போட்டால் தான் ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ 10,000 5% போட்டிங்கன்னா 500 வந்துருச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், ஜென்ரல் சார்ஜஸ் ஏற்கனவே சம்பளம் இருக்குது, அதை டைரெக்டாக போட்டுக்கலாம், அதை கவலைப்படாதீங்க. இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் போடணும் இல்லையா, அதுவும் நியூ தான். ஆனால் இப்போ நான் என்ன சொன்னேன், டெட்டார்ஸில் வந்து டோட்டல் அமௌண்ட் டெட்டார்ஸில் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் போக மீதி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் தான் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ 10,000 500 போச்சுன்னா 10,000 வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய டோட்டல் டெட்டார்ஸ், அதாவது சண்டி டெட்டார்ஸ். அதுலேருந்து இப்போ நியூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் கிரியேட் பண்ணது 500, மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 9,500 வருது. அதில் 2.5% வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா 238. ஓகேவா, ஏன் வந்து ப்ரொவிஷன் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண அதை லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் போடுறோம்னா, இப்போ நான் மீனிங் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. டெட்டார்ஸ் வந்து 10,000 இருக்குது, அதில் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது, அதாவது பணம் வருமா வராதான்னு ஐயக்கடனாக இருக்குது, அதனால 500 வராதுன்னு ஒரு டவுட், அதாவது டவுட்ஃபுல்லுக்காக ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ அது வராதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி லெஸ் பண்ணுறப்ப 9,500 தான் மீதி. அப்போ 9,500 இருக்கக்கூடிய டெட்டார்ஸ் மட்டும்தான் நமக்கு பணம் தருவான் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த 9,500 தருவான்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த டெட்டார்ஸுக்கு மட்டும்தான் நம்ம டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணுறோம். நம்ம 10,000 கிரியேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை, அதில் தான் 500 டவுட்ஃபுல் இல்லையா. அதனால தான் அந்த 500 லெஸ் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் 9,500 மேலே 2.5% கேல்குலேட் பண்ணி 238 போடுறோம். ஓகேவா, ஓல்டு ப்ரொவிஷன் கிரெடிட்டில் கொடுத்துருங்க, நியூ ப்ரொவிஷன் கேல்குலேட் பண்ணி டெபிட்டில் பண்ணிவிடுங்க. அது டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி பேலன்ஸ் வரக்கூடிய 9,500 தான் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா, மறந்துடாதீங்க. இப்போ போட்டிங்கன்னா நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வருது, 8,491 வந்து ஆன்சர் வருது. இது பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அது அசட் சைடில், சாரி லயபிலிட்டி சைடில் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் போயிடலாம்.
பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கரிகாலன் வந்து ஆஸ் ஆன் 31st March 2013, கேபிட்டல் வந்து சம்மில் இருக்கு, நெட் ப்ராஃபிட் இப்போ கால்குலேட் பண்ண ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னரில் ஆட் பண்ணுங்க 28,491, டிராயிங்ஸ் லெஸ் பண்ணி அவுட்டரில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் யூஷுவலான ஸ்டெப்ஸ் தான். சண்டி கிரெடிட்டார்ஸ் அவுட்டரில் போட்டுக்கோங்க. லைபிலிட்டியில் லோன் வந்து 5,000 இருந்தது, இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சம்மில் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே இருக்குது. அது 75 rupees லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்கனால லோனவே உள்ளவே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதை தனியாக கூட காமிக்கலாம். ஓகேவா, அது 5,075 வந்துருச்சு. அப்புறம் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் அசட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்காது. ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்ல ஒரு இடத்துல போட்டோம், இப்போ அசட்ஸில் இன்னொரு இடத்துல வந்துருச்சு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 2 places வந்தாச்சு. இப்போ டெட்டார்ஸ் வந்து 10,500 லெஸ் பண்ணால் 9,500, அந்த 9,500 தானே கால்குலேட் பண்ணோம், 2.5%. இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணமோ அதே ஆர்டரில் நம்ம அதை லெஸ் பண்ணி பேலன்ஸ் 9,262 அவுட்டரில் போட்டோம். ஓகேவா, ஸோ செகண்ட் ஸ்லைட்லேயே வந்து பேலன்ஸ் ஷீட் கண்டினியூ ஆகுது. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் எல்லாமே, இன்னும் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ், கொடுபட வேண்டிய செலவுகள்னு சொல்லுவாங்க, அது வந்து லயபிலிட்டி. நெக்ஸ்ட் இயர் பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால லயபிலிட்டி சைடில் காமிச்சிட்டோம். இப்போ பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், சைக்கிள், ஆல் அசட்ஸ் டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி ப்ராடக்ட் அண்ட் அசெட்ல போட்டிருக்கோமோ அந்தந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை அந்த பர்டிகுலர் அசட்லேருந்தே மைனஸ் பண்ணி அவுட்டரில் போட்டுக்கோங்க. பில்டிங்லேருந்து மைனஸ் பண்ணி அவுட்டரில் போட்டோம். அதே மாதிரி மிஷினரி வந்து 2,500 லெஸ் பண்ணி அவுட்டரில் போட்டிருக்கோம். ஃபர்னிச்சர் 600, 36 டெப்ரிசியேஷன் போட்டோம், 564 அவுட்டரில் போட்டோம். சைக்கிள் 400, அதில் வந்து 60 போச்சுன்னா உங்களுக்கு 340 வந்து அவுட்டரில் போட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் ஷீட் 2 pages இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகுது வித் ₹38,816 பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்தாச்சு, ரெண்டு இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் செகண்ட் நம்ம பார்த்துடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ட்ரேடிங் கிரெடிட் சேலையும் பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசட் சேலையும் போட்டோம். அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே ப்ராடக்ட் அண்ட் அசெட்ல டெபிட்ல போட்டுட்டு லயபிலிட்டி சேல காமிச்சிருக்கோம். மெயின்டைன் இது வந்து நியூ ப்ரொவிஷன் வந்து ப்ராடக்ட் அண்ட் அசெட்ல டெபிட் சைடில் போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட்ல வந்து டெட்டார்ஸ் வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். அசட்ல டெபிசேஷன் 4 assets டெபிசேஷன் ப்ராடக்ட் அண்ட் அசெட்ல டெபிட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் அசட்ஸ்ல இருந்து அசட் சைடில் வந்து பர்டிகுலர் அசட் பில்டிங்னா பில்டிங்லேருந்து அசட்டில் வந்து லெஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்தாச்சான்னு ஒருத்தரம் பார்த்துட்டிங்கன்னா அட்டகாசமாக பர்ஃபெக்டாக வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நமக்கு டேலி ஆகிடும். ஓகேவா, ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து 238,816 டேலி ஆகிடுது. ஸோ இந்த சம்ம ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் முதலே சொன்னேன் டிஸ்கவுண்ட் ஆன் ப்ரொவிஷன் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸும், ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸும் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்காக தான் இந்த சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங்கு எக்ஸ்பென்சஸும் நிறையா இருக்குது. டெப்ரிசியேஷன் 4 assets கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா.